ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நேற்று வந்துட்டு எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, அக்கா இன்றைக்கி வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி வந்துட்டு ப்ரைமரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நாங்கள் பிள்ளைங்களுக்கு பாடல், கதைகள் அந்த மாதிரி ஜாலியாக தான்க்கா சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்க்குறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. நேற்று தான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். அண்டு உங்களுக்கு இன்னும் வாழ்த்துக்களை விட நன்றியே சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பயணத்தை சின்ன சின்ன குழந்தைங்களை உருவாக்குறீங்க. அதாவது நாளைக்கு நம்மளுடைய சமுதாயத்துடைய மிகப்பெரிய தூணாக வரக்கூடிய அந்த பிள்ளைங்களை இன்றைக்கி நீங்கள் உருவாக்குறீங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு ஒரு டீச்சர் தான். ஸோ உங்களை அவங்க கண்டிப்பாக ஒரு ரோல் மாடலாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்துக்குவாங்க. ஸோ குழந்தைங்கக்கிட்ட அன்பாக பேசுங்க, ஜாலியாக வந்துட்டு பேசுங்க, சந்தோஷமாக இருங்க. அவங்கக்கிட்ட கோவப்படாதீங்க, திட்டாதீங்க. அவங்க வந்து எப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல அந்த 10 நாளில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 to 8 ஹேண்டில் பண்ணுறத விட இந்த 1 to 5 ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான விஷயந்தான். அந்த கடினமான விஷயத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாகவே ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பழக பழக அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 10 நாள் டைம் போதும். அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் கூட 10 நாளில் நீங்கள் 20 பேரை பற்றியும் கிளியராக வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து அவங்க படிக்க தான் போகிறாங்க அப்படிங்கிறத விட நீங்கள் விளையாட்டாகவே அவங்க ஏதோ விளையாட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டே அவங்க படிப்பை கற்றுக்கிட்டோம் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிக் கொடுங்க. ஸோ நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ. உங்களுடைய பணிகள் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.